டெல்லி வன்முறை விவகாரம் நாடாளுமன்றத்தில் இன்றும் புயலை கிளப்பியது. விவாதம் நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை நிராகரித்ததால் எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டனர். இதனால் இரு அவைகளும் தொடங்கிய சில நிமிடங்களிலேயே ஒத்திவைக்கப்பட்டன. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் இரண்டாவது அமர்வு நேற்று தொடங்கிய நிலையில் டெல்லி வன்முறை சம்பவத்தால் முதல் நாளிலேயே முடங்கியது. டெல்லி கலவரம் குறித்து விவாதம் நடத்த வேண்டும் என நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் திமுக, காங்கிரஸ், ஆம் ஆத்மி, இடதுசாரிகள், திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் இன்றும் நோட்டீஸ் கொடுத்திருந்தன. இந்நிலையில் மக்களவை இன்று கூடியதுமே எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பிரச்சினை எழுப்பினர். டெல்லி வன்முறைக்கு பொறுப்பேற்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதவி விலக வேண்டும் என போர்க்கொடி உயர்த்தினர். மேலும் கேரளாவை சேர்ந்த தலித் பெண் எம்பி பாஜக எம்பியால் தாக்கப்பட்டதை கண்டித்தும் முழக்கங்களை எழுப்பினர். இதனால் மக்களவை 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. 12 மணிக்கு பிறகும் அமளி நிலவியதால் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. मोदी आप अगर आपसे मदद प्ले कार्ड लेकर चला देते हो संसद, आप प्ले कार्ड लेकर संसद चलाना चाहते हो तो आप अनाउंस करो पार्टी की तरफ से कि हम ऐसी संसद चलाना चाहते हैं. तरीका है कुछ नो आज चलाइए ना, ऐसा चलाना चाहते हो और संसद हो ये बता दे प्ले कार्ड लेकर संसद चलाना चाहते हो नो और सारे सदन की कार्यवाही 12 बजे तक स्थगित की जाती है. இதே பிரச்சினை மாநிலங்களவையிலும் எதிரொலித்தது. இதனால் அவை நடவடிக்கைகளை பிற்பகல் 2 மணி வரை அவைத்தலைவர் வெங்கையா நாயுடு ஒத்திவைத்தார். I am not immediately accepting for discussions because I know what is happening, what is likely to happen and the way things are happening now. I adjourned the house to meet at 2 p.m. today. இதனிடையே இருக்கையை விட்டு அகன்றாலோ மையப்பகுதிக்கு வந்தாலோ நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சஸ்பெண்ட் செய்யப்படுவார்கள் என மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா எச்சரிக்கை விடுத்திருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது.